வணக்கம் சினிமா ரசிகளே, இது உங்கள் வி மூவி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2006 வந்த த பேஷன். இந்த மூவி ஒரு த்ரில்லர் மூவி. இந்த மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், எனக்கு பயங்கர ஃபீவரா இருக்கறனால சோ என் வாய்ஸ்ல ஏதாச்சும் மாற்றம் இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. சோ பயங்கர ஃபீவரா இருந்தாலும் உங்களுக்கோசரம் நான் வீடியோ போட்டாவணுமேட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வியூவர்ஸ், நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் யூ. அதனாலதான் உடம்பு சரியில்லா கூட கண்டிப்பா பண்ணியே தீரணும்ட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கோசரம் நான் காத்திருக்கலாம், எனக்கோசரம் எக்காரணத்தை கொண்டு என் வியூவர்ஸ் காத்திருக்கவே கூடாது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, வியூவர்ஸுக்கு ஒரு புதுவிதமான படத்தை சொல்லலாமே அப்படி தொலைகிட்டு இருக்கும் போது இந்த படம் சிக்குச்சு. சரி, இமேஜ் எல்லாம் நல்லா பயங்கரமா தான் இருக்குது, உள்ள போய் பாப்ப படம் நல்லா இருந்தா ஒரு நல்ல படம் வியூவர்ஸுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குமேட்டு உள்ள போனேன். உள்ள போனா ஒரு மிகப்பெரிய மல்டி தியேட்டர் காட்டுறானுங்க. சரி, நல்லா பயங்கரமா இருக்கு மாட்டிருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணு மாங்கு மாங்குன்னு இருக்கிற எல்லா தியேட்டரோட டிக்கெட்டையும் வாங்கி எல்லா சுவையும் பாத்துக்கிட்டு இருக்குது. காலையில இருந்து தியேட்டர் விட்டு அந்த பொண்ணு போகவே மாட்டேங்குது. தியேட்டரோட ஓனர் தான் இந்த படத்தோட வில்லனே, அவன் அங்கிருந்து வரையான். அவனை பார்த்தா, டேய் நீ எல்லாம் வில்லனாடா, என்னடா இப்படி இருக்கிற, சைத்தானுக்கு சட்டை போட்ட மாதிரி ஒரு உடம்பு, குரங்குக்கு குள்ளா போட்ட மாதிரி ஒரு முகம், நீ எல்லாம் வில்லனாடா, பயங்கரமா ஆளா இருக்கிற, உன்னை பார்த்தாவே கடப்பாறை எடுத்து நங்கு 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 உன் மூஞ்சியில குத்துரும் போல வேடா எனக்கு தோணுது அப்படின்னு எனக்கு இருந்தது. அப்பேற்பட்ட வில்லன் அவன். இந்த பொண்ணை பார்த்தறையா, இந்த பொண்ணு வேற ரொம்ப அழகா இருக்கிறா, உடனே சும்மா இருப்பானா அவன், இவளை கெடுக்கலான்ட்டு வர்றையா. உடனே இவ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சா, தப்பிச்ச உடனே வில்ல அந்த தியேட்டர் வேலை செய்யற அவனோட அடியாளுங்க கிட்டையெல்லாம் சொல்லி தியேட்டரோட கதவையெல்லாம் சாத்திட்டு இவளை பிடிக்க எல்லாருமே துரத்துறாங்க. இவளுக்கு அந்த தியேட்டர்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்றா தப்பிக்கிறதுக்கு. சோ இவங்க ரெண்டு பேரும் ஓடு ஓடு ஓடுறானுங்க. இவனுங்களா ஒவ்வொருத்தனா துரத்துறானுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பொண்ணுகளும் சேர்ந்து ஒவ்வொருத்தனா கொலை பண்ணிட்டு வில்லங்கிட்ட இருந்து எப்படி இந்த தியேட்டர்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட சுவாரஸ்யம் கதையை எடுத்திருந்தானுங்க அப்படின்னு எனக்கு சொல்லணும் தான் தோணுச்சு. ஆனா இந்த படத்துல இந்த மாதிரி காட்டாம இந்த நாதாரி பசங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த படத்துல பூரா பிட்டு சீனாவே வச்சிருக்கானுங்க. தம்பி, இது கொலகார படமா இல்ல இது பிட்டு படமா அப்படின்னு எனக்கு கேக்குற மாதிரி தோணுச்சு. படத்துல ஏதோ ஒன்னு ரெண்டு கவர்ச்சி சீன் வச்சா சரி, ஹாலிவுட் படத்துல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ட்டு விட்டுறலாம். இந்த படத்துல எந்த சீன் பார்த்தாலும் கவர்ச்சி சீனா வச்சு நம்மளை கழுத்த இருக்கிறானுங்க. வில்லே ஆவுனா கெடுக்கிறியா, ஒரு நல்ல படமா வர வேண்டிய படத்தை இவனுங்க நார் அடிச்சுட்டானுங்க. இந்த படத்துல செக்ஸி சீனை வச்சு கடுப்பேத்திட்டானுங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க, இந்த படத்தையும் தயவு செஞ்சு பாக்காதீங்க. இதுல பூரா கவர்ச்சி சீனா வச்சு கடுப்பேத்திட்டானுங்க. உண்மையிலேயே இந்த படம் கவர்ச்சி சீன் இல்லைன்னா ஒரு நல்ல த்ரில்லர் மூவியா இருந்திருக்கும். ஏன்னா இது அந்த அளவுக்கு ஸ்டோரி லைன், அருமையான ஸ்டோரி லைன். இந்த படத்தை நீட்டாவே எடுத்திருப்பானுங்க. ஆனா இவனுங்க கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்ததுனால இந்த படம் படு மொக்கையான படமா இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களால அந்த கவர்ச்சியை பார்க்க முடியாது. என்னடா நடக்குது, ஆவுன இதையே காட்டிக்கிட்டு இருக்கீங்க மாதிரி தான் தோணும். சோ இந்த படம் பாக்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, சின்ன பசங்களா இருந்தா தயவு செஞ்சு பாக்காதீங்க. பெரிய ஆளுங்களா இருந்தா நீங்க நிறைய கில்லர் மூவி பாத்துருக்கீங்கன்னா இந்த மூவிய பாக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு டைமுக்கு மேல இமிட்டேட்டிங்கா இருக்கும். சோ அதனால இந்த படத்தை நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். சோ இதான் இந்த மூவியோட ரிவ்யூ. ஏதாச்சும் பேச்சுல தப்பு இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. ஏன்னா என்னோட ஃபீவர் சரியானதுக்கு அப்புறம் தான் என்னோட பழையபடி பேச முடியும். சோ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வீடியோ பண்ணாத, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க. சோ நான் நினைச்சேன், நீ எந்த இடத்துல இருந்தாலும் வந்த இடத்த மறக்காதேன்னு ஒரு பழமொழி தோணுச்சு. சோ இல்ல, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, வி மூவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திங்க. பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் எ நைஸ் டே.